Hi friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மட்டன் கிரேவி தான் பார்க்க போறோம். ஆயில் ஆட் பண்ணிட்டு அதுல கருவேப்பிலையும் புதினா போட்டுருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆனதும் பட்டை கிராம்பு வந்துட்டு இப்போ முழுசா இல்லை, நான் பொடி பண்ணி போட்டிருக்கேன். அதனால நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு அந்த ஆயில் இறங்குங்கிறதுனால இது கூட பார்த்தீங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கினது அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆனதும் அது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 நான் எந்திரிச்சிட்டேன். ராகுலுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தக்காளி நல்லா குக் ஆனதும் சால்ட்டு மட்டன் மசாலா வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. அது கூட சில்லி பவுடர் 1 ஸ்பூனு. இது கூட வந்துட்டு 3 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குக்கரில் 8 விசில்ஸ் வந்து விட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த குக் பண்ண மட்டனை வந்துட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி வந்துட்டு இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சுனாலே மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், மட்டன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இந்த ரெசிபி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறவங்க கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.